அந்த பொண்ணு பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், பேரண்ட்ஸ் பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா டீடைல்ஸும் ஹாஃப் அன் அவர்ல என் கைக்கு வரணும். கிட்னாப் பண்றதுக்கா? தொங்க விட போறேன். ஹலோ விக்ரம், கோர்ட்டுக்கு போற வழியில நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போயிடுங்க. வணக்கம், கிரிக்கெட் பாத்துட்டீங்களா? ஆமாங்க. ஸ்கோர் என்ன? 44-3. ஐ எம் விஜய் குமார், இந்தியன் பேங்க். I am Prashant, நான் ஒரு சின்ன சிங்கர். ஐயோ, உங்களுக்கு தெரியாம இருக்க முடியுமா? நான் உங்க ஃபேனுங்க. சொல்ல போனா எங்க கோர்ட்டே உங்க ஃபேன்ஸ் தான். எங்க ஜட்ஜி சார் ஜட்ஜ்மென்ட் சொல்றதுக்கு முன்னாடி எப்பவும் அவரோட சேம்பர்ல உங்க சாங்ஸ் தவறாம கேட்டுட்டு தான் வருவாரு. I hope he gives a good answer. Thank you. Hello. Oh, fine, Kamala. எத்தனை தடவை ஃபோன் பண்ணல? காலேஜ்ல இருந்து ஃபோன் எதுக்கு? புடிச்சிருக்கா? நல்லா இருக்கல்ல? மேரேஜ் சிலி கர்ல். அப்புறமா பேசலாம். ஓகே, பை பை. My fan. Nirmala. My sister, sir. மாப்பிள்ள வர போறாரா?
ஆமாங்க மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்னு இருக்கோம். நிச்சயதார்த்தமா? அது எப்படி? நான் அவங்ககிட்ட பேசுறேன். அவரு போட்டுக்கு ரூமுக்குள்ள போறாரு. நிர்மலா, நிர்மலா நீங்க கல்யாணத்தை பத்தி பேசி பேசி நச்சரிக்கிறீங்கல்ல, ஒருவேளை உங்க எதிரிலேயே தூக்கல போறாரா என்னவோ? இவங்க பிரசாந்த் சாரோட அம்மாங்க, அவரு என்கிட்ட ஓனரா வேலை பாக்குறாரு. ஏங்க, அவர் என்ன சொந்த வீடு நினைச்சிட்டு இருக்காரா? அவ்வளவு உரிமையோட என் தங்கச்சி ரூம்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்பாடா, கடைசி எடுத்து என்னது அமௌண்டா? அட்ரஸ். நீங்க எதுக்கு இங்க வந்து இங்க குறுக்கல? உங்க பிள்ளையாண்டா போன் பண்ணி இங்க வர சொன்னாரு. குறுக்கல் இங்க எதுக்குடா? தூக்குல போடுறதுக்கு முன்னாடி சாந்தி மந்திரம் சொல்றதுக்கா? தூக்கா? அது சரி, உன பெண் பாக்க வராங்களா? நிச்சயம் பண்ண போறாங்களே. அவங்களுக்கு அவசரம். நானும் பொண்ணு பாக்க போறேன். எங்க? இங்கதான். பொண்ணு யாரு? நீதான். 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 யோ யோ, ஒன் மினிட். ஹலோ, யப், ரஞ்சினி. என்ன மேரேஜ் பண்ணி போறியா? ஆர் யூ மேட்? இன்ஃபேக்ட் இப்ப நான் பொண்ணு பாத்துருக்கேன். யப், பை. என் ஃபேன் ரஞ்சினி. 5 இயர்ஸா என்ன மேரேஜ் பண்ணிக்க மேரேஜ் பண்ணிக்கன்னு ஒரே டே தொல்லை பண்றான். ஆனா எனக்கு பிடிக்கணுமே. உன்னை எனக்கு பிடிக்கல, உன் பர்சனலுக்காகவும் இல்ல, ஆனா உன் விமர்சனம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இந்த அழகான விமர்சகர் எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு இது திஸ் இஸ் டூ மச். பட் ஐ லைக் யூ சோ மச். போயா, உன்னை எனக்கு பிடிக்கல. கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். சோ ஐ வில் கோ. யூ வான்ட் டு கோ? யூ வான்ட் டு கோ? சொல்லுங்க. அது என்னங்க? ஹலோ சுபிஷா, சுபிஷா ப்ளீஸ். ஏய் சுபிஷா, ஆம்ல கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பேசிறதுக்கு வெக்கமா இல்ல? இவ பெரிய கேட்டான் ஃபேன், இனிமே ஃபோன் செய்யாத. அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா? அவருக்கு பிடிச்ச பொண்ணோட நான் அவரை கட்டிக்க போற பொண்டாட்டி. இப்ப போனை கட் பண்ணு, இனி எப்போ ஃபோன் பண்ணாத. If you don't mind, are you ready? Let's go. Start the marriage mantra. Vaanga indanda na ne na vandi ra 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 ra. Idam thonga vandra. Kenda seekira kalyanam pannina ipdi ada apdi panni china kala passport mari kalyanatha mudichitiye. Mummy, en kalyanathukku minimum 6 lakh selava irukum. Andha panatha vechi 7 ponnunga kalyanam panniveenga. We are going to Singapore for honeymoon. செந்தமிழ் தேன்மொழி கீதம் இது சுகம் தரும் சங்கீதம். செந்தமிழ் தேன்மொழி கீதம் இது சுகம் தரும் சங்கீதம். இந்துஸ்தானி ராஜர்கள் நெஞ்சை
கர்நாடக ராகங்கள் உயிரில் பஞ்சிடும். வானவில் நிலங்கள் என்ன, பாலைவன மழையில் என்ன, பிள்ளைங்களே வேண்டான்னு இப்ப சின்ன வயசுல ரெண்டு பிள்ளைங்க வயித்துல பிள்ளைங்கள சம்பந்த படு வேற பாட்டி மாதிரி ஆயிட்டேன். பெண்கள் வயசு பத்தி தெரியுமா? Before 15, teenage. After 25, old age. Useful ages, only sweet 11 years. நீங்க மட்டும் ரொம்ப கிளாமரஸா டை அடிக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பிபி சுகர் இருக்குன்னு தெரியும். அதை ஏன் எல்லாரும் மடி சொல்ற? திஸ் இஸ் டூ மச். நாலு பேர் ஆட்டோகிராஃப், ஜஸ்ட் ப்ளடி ஆட்டோகிராஃப் வாங்கல. இப்படி திமிர் புடிச்சு பேசுறது சரியில்லை. நிர்மலா, குட் மார்னிங். நம்ம ப்ரோக்ராம் சிங்கப்பூர், கோலாலம்பூர், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ், இன்னும் 15 ப்ரோக்ராம் எல்லாம் பிக்ஸ் ஆகி போயிடுச்சு. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க அவங்க கிட்ட போராடின அந்த ஆள் வேணா போடான்ட்டாங்க. விடுங்க, அம்மா ஃபாரின் போட்டு நாம இங்கே இருப்போம். நான்சென்ஸ், ஃபாரின் டூர் எல்லாமே கேன்சல். மிஸ்டர் பாண்டு சார், அந்த ஊட்டி ப்ரோகிராம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். அட, நீ சும்மா இருந்த தொலையா, ஃபாரின் காரன உதப்பாயா? உத வாங்கி சாவு. போகட்டும், ஒண்ணு பண்ணுங்க. ஹலோ, ஏ ரெமுனரேஷன் இருக்குல்ல, அதுல அவருக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. பிச்சை போற எனக்கு. அடடடடா, அவங்களடி நீ என்ன இன்சல்ட் பண்ற? அந்த ஃபாரின் டிக்கெட் எல்லாம் வர முடியாது. உங்களை கூட்டிட்டு போறது வேற யாரோ இல்லங்க, உங்க மனைவி. நீ என்னடி கூட்டிட்டு போறது? உன்னை நான் அனுப்ப மாட்டேன். என்ன புகழும் கிடைக்குங்க.
இந்த மாதிரி மானகிட்ட பேர் எனக்கு தேவையில்லை. இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கதைகளை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ சினிமா சீரியல் பாத்திருப்பீங்க, ஆனா இது கதை இல்ல, புருஷ முண்டாட்டி வாழ்க்கை. இப்போ நம்ம சமூகத்துல இருக்கிற மூணு வர்க்கத்தை சேர்ந்த மூணு இம்பார்ட்டன்ட் கப்பல்ஸ் உங்க முன்னாடி இன்வைட் பண்ண போறேன். ஹானரபிள் மினிஸ்டர் குற்றாலம் சங்கரன் அண்ட் மிஸ்ஸ் சதி லீலாவதி. இன்டர் காஸ்ட் மேரேஜ் செஞ்சு சரித்திரம் படைச்ச நிஜம் பத்திரிகை ஆசிரியர் மிஸ்டர் பிரசன் அண்ட் மிஸ்ஸ் சந்திரகலா காமாட்சி. தம் மியூசிக் ஆல்பத்தால நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டிலே சரித்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கிற தி மோஸ்ட் கிளாமரஸ் கப்பல் ஆஃப் தி ஷோ ஒருவருக்கு ஒருவர் மிஸ்டர் பிரசாந்த் அண்ட் மிஸ்ஸ் நிர்மலா. மினிஸ்டர் சார், புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு முதலமைச்சருக்கு வணக்கம். நான் ஏதாவது தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மன்னிச்சுக்கிடுங்க. பொண்டாட்டின்னா வாக்காளர், புருஷன் எம்எல்ஏ, ரெண்டு சேர்ந்தா தான் அசம்பிளி. நீங்க என்ன சொல்றீங்க? புருஷ பாத்திரத்துல கொதிக்கிற குழம்பு, பொண்டாட்டி அதை கலக்கிற கரண்டி. ருசி பார்க்காம குழம்பு வைக்கணும், அதுதான் தாம்பத்தியம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? பொண்டாட்டிங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர். அப்ப நீங்க அங்கேயும் உங்களுக்கு இந்த மிலேனியம் பெருமைக்குரியவங்க யார் தெரியுமா? யாரு? நான் தான். அப்போ அவரு? அவர் என்ன கட்டிக்கிறதுனாலதான் எனக்கு அந்த பெருமையே வந்துச்சு. இந்த புது மிலேனியம்ல 2000க்கு மூணு சைஃபர் இருக்கு. அந்த சைஃபருக்கு பக்கத்துல ரெண்டு இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. என் பக்கத்துல என் புருஷன் இருந்தாதான் எனக்கு கௌரவம். ஃபேன்டாஸ்டிக் நிர்மலா. புருஷன் பொண்டாட்டி சொந்தம் வர்றது மாங்கல்ய தலங்க மனசா. நான் என் பொண்டாட்டி கண்ணத்துல ஓங்கற இருப்பா, தான் என்ன தப்பு பண்ணிட்டுமோ யோசிக்கிறதுதான் மனைவி. மனைவிக்கு புருஷன் தான் வெகுமதி. புருஷனுக்கு மனைவிதான் வெகுமதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் போதும். எங்களுக்கு இந்த அவார்ட் எல்லாம் தேவையில்ல. யூ கீப் இட். நீங்களே வச்சுக்கோங்க. கமால் தாம்பத்தியம் ஒரு சங்கீதம்னு சொல்லுவாங்க, இங்க சங்கீதமே தாம்பத்தியமா இருக்க. எந்த ஸ்ருதி பேதமும் இல்ல, மனபேதமும் இல்ல. டேய் கூமுட்டா, அவங்க சொன்னதெல்லாம் அண்ட புழுகு. இப்ப இங்க வருவாங்க பாரு, அப்ப ஒரிஜினல் கதை தெரியும். ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். Oh my god, you are eating my brains. கேட்ட கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. இது மார்க்கெட்ல பாப்புலரான ஆல்பம், மை ஓன் கம்போசிங் உண்டா இல்லையா? அப்புறம் இதோட கிரெடிட்ஸ் எல்லாம் உங்க பேர்ல போட்டுட்டீங்க. ஏய் நிமி, நம்ம ஸ்டாஃப் செக்ரட்டரி பை மிஸ்டேக் என் பேரை போட்டாங்க. அவங்களை டிசாப்போயிண்ட் பண்ண வேண்டாம், நான் சும்மா இருந்துட்டேன். இல்லங்க, நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்றீங்க. முத நாள் திராட்சை தோட்டம் வாங்கணும் இல்லையா, அதை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல ஏன் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, என் பேர்ல இருந்தா அவசர உபயோகமா இருக்கும். நாளைக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணா இட் பீ யூஸ்ஃபுல். நானும் தான் சம்பாதிக்கிறேன். ஆ எஸ் யூ ஆர் ஆல்சோ எர்னிங். எப்போ நீ நான் பிரிச்சு பேச, எவ்ரிதிங் இஸ் செப்பரேட். நீ வேற, நான் வேற, எல்லாமே செப்பரேட் செப்பரேட் செப்பரேட். ஓகே செப்பரேட். Thank you.
பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த முள்ளியே அம்மா அப்பா கிட்ட நாளைக்கு வரவும் பர்த்டே பார்ட்டி பத்தி பேசலாம்க்கா. சரி. ஏயா பெரிய மனுஷா, உனக்கு புத்தி இருக்கா? விளக்கு வைக்கிற நேரத்துல புருஷ மண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள கலகம் பண்ணுவ, அவங்க சண்டை போட்டு பிரிவாங்க, அத வேடிக்கை பாக்கலாம் இருக்கியா? ஏதோ அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற குத்த நாலு கேசட் பண்ணி பிசினஸ் பண்ற வியாபாரிமா நான். உட்லண்ட்ஸ் கிட்ட ராயப்பேட்டையில உங்க மருமகளுக்கு 30 அடியில கட் அவுட் நான் வைக்கலமா? அவங்க ஃபேன்ஸ் வச்சுட்டாங்க, அதையேதான் நான் தான் வச்சேன் நினைச்சிட்டு உங்க மகன் பொறாமையில சண்டை போட்டா அதுக்கு நானா பொறுப்பு? Am I responsible? Come on, tell me. Tell me. Hey, all right, brother. Fans are cut out. உனக்கு பணம் கொடுத்து அந்த ராய் பெட்ட சர்க்கிள் அவளே கட் அவுட் சொன்னா அந்த போட்டோ பேப்பர்ல வந்துச்சு, இதெல்லாம் அவ சொல்லி நீ டிசைன் பண்ணிருக்க. காசு கொடுத்து கைத்தட்டல வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்னைக்கே இந்த நிமிஷமே நான் போய் காட்ல பாடினா கூட கேக்கு கோடி பேர் வருவாங்க. ஹேய், அந்த கோடிக்கணக்கான மக்களும் பாட்டை விரும்புறாங்கன்னா அது காரணம் என்னுடைய என்கரேஜ்மெண்ட், என்னுடைய இன்ஸ்டிடியூஷன். நானும் என் பாட்டு இல்லாம போனா உங்க இன்ஸ்டிடியூஷன் இருந்திருக்காது, கோடி கோடியா சம்பாரிச்சுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் தி கிரேட் பிரசாந்த் சார், நான் சொல்ல நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க. இனிமே உங்க மியூசிக் கம்பெனில நான் பாட மாட்டேன். Thank you. Thank you very much. என்ன இவ்வளவு தீவிரமா பேசிட்டு போறாங்க? நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்க நிலைமை என்ன இருக்கும் தெரியாதா? இதே நீங்க கேக்கல. அப்படி கேட்டிருந்தா அவளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்டர் பாண்டுரங்கன் சார், நானும் அவளும் சேர்ந்து பண்ண மியூசிக் வார் தான் கடைசி ஆல்பம் அனௌன்ஸ் பண்ணு. எஸ் சார். இனிமேல் நான் இருக்க மாட்டேன், ஆபீஸ்ல இருக்க எல்லா அங்க ஆர்கனைஸ் பண்றேன் சார். மேடம் கிட்ட ஐயோ அதிகமா பேசாத, ஓகே? டு ஐ ஐ சே, ஜஸ்ட் டு ஐ ஐ சே. இந்த பாருங்க பாண்டு, மேடம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏதாவது போன் கால்ஸ் வந்துச்சுன்னா டைரக்டா அங்க கனெக்ஷன் கொடுங்க. என்ன கேட்காம என் ப்ரோக்ராம் எதையும் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க மேடம். சார் ஐ டோன்ட் கேர் அபௌட் ஹிம். எஸ் மேடம். ஏயா லட்சுமிம் ஜாத வேதோ மம வஹ. அம்மா பெரியம்மா, இன்னைக்கு அக்டோபர் 16 தசமி, வியாழக்கிழமை, பவானிக்கு பிறந்த நாள். போன பிறந்த நாளைக்கு இவளோட தாய் தோப்பனா சண்டையை போட்டு கோயிலுக்கு வரல. இந்த முறையாவது எல்லாரும் வந்தா அர்ச்சனைய பேஷா பண்ணிரலாம். வேணும் பாட்டிமா, என் பிறந்த நாளைக்கு எதுவும் பண்ணாதீங்க. லாஸ்ட் பிறந்த நாளைக்கு அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த பிறந்த நாளைக்கு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. என் பிறந்த நாள் மோசம், அத செலிப்ரேட் பண்ணாதீங்க. அழாதக்கா, பெத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டா உன் பர்த்டே மையம் மோசம் சொல்ற? உன் பர்த்டேக்கு அம்மா போறணும் அவ்வளவுதானே? பாரு வர வைக்கிறேன். எப்படிப்பா ஐடியா? ஐயோ நிர்மலா, சித்து கைய வெட்டிக்கிட்டானா? காய ரொம்ப பெருசா இருக்கா, அத்த பேசுறாங்க. மனக்காரங்களுக்கு விரல் கட்டானா கூட பைபாஸ் லெவலுக்கு பந்தா பண்றாங்க. எல்லாரும் எனக்கும் ராசி இல்ல, அதான் அம்மா அப்பா வரல,
இன்னைக்கு எல்லா அப்பா அம்மாவையும் ஒரே இடத்துல பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. That is Shakti sir. Yes. Excuse me. உங்க செல்போன் பிஸியா? 24 மணி நேரமும் அலறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்காக அதுக்கெல்லாம் அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். இது நீங்க கொடுக்கிற லாலிபப்ஸ் நாங்க திங்கிற சந்தோஷம் இல்ல. உங்க கிட்ட நாங்க பண்ற குரும்பும் இல்ல. ஜூ பார்க்ல செய்யற கலாட்டாவும் இல்ல. அம்மா பறவை அப்பா பறவை பிரிஞ்சு போக நினைக்கிற நேரத்துல தவிக்கிற கொஞ்ச பறவைகளோட கோஷம் தான் இந்த பாடல். சொல்லும் தோணல தாளாட்டு வாரம் என் அம்மா
சொல்லும் பிள்ளைகள் கவி பாடும் சிந்தார்புகள் படுத்து தூங்குப்பா. பாருங்க நீங்க பிரசாந்த் மியூசிக் வெல்கம். வடை வேணுங்களா? நீங்க பிரசாந்த் மியூசிக் வடை வேணுங்களா? தேங்க்ஸ். நீங்க பிரசாந்த் மியூசிக் வேர்ல்ட் கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. இப்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்குதுங்க. இத பெருசா ஃபங்க்ஷனா செலிப்ரேட் பண்ணாம இப்படி வடைய வச்சு முடிச்சிட்டீங்க. என்ன வடைய எடுத்துக்கடா? நான் குடுத்துறோம். நான் சொன்னது காக்டெயில பத்தி. காக்டெயில குறி டெயில வாய மூடு. பப்ளிக். நம்ம சமாச்சாரம் எப்போ பப்ளிக் தான்? இல்ல லாயர் சார். இவர் ஃபங்க்ஷன தாஜ்ல ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு சொன்னாரு. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இவர் ரொம்ப சென்டிமென்ட் டைப். சென்சிட்டிவும் கூட. ஃபங்க்ஷன்ல எமோஷனல் ஆகி நானும் என் தொழிலும் இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பெருமை கிடைச்சதுக்கு என் மனைவி தான் காரணம்னு தேவையில்லாம என்ன புகழ்வாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டிய புகழறதுல எனக்கு விருப்பம் இல்லாமதான் ஃபங்க்ஷன வேண்டாம் சொல்லிட்டேன். ஆஹா, மனைவினா இப்படித்தான் இருக்கணும். புருஷன் தன்னை புகழ்வாருன்னு கூச்சப்பட்டு ஃபங்க்ஷன வேண்டான்ட்டாங்க. நீயும் இருக்கிய கோர்ட்ல நான் சொல்ற லா பாயிண்ட் எல்லாம் நீதான் எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு கருவேப்பிலை சொல்ற. ஓ மூஞ்சி லட்சணம் அப்படி. பப்ளிக் பப்ளிக் வடவட்டிருக்கு வாயத்தோட. நேத்து ராத்திரி தண்ணி பார்ட்டில ஹோம் செக்ரட்டரி வாயால எனக்கு ஒரு குட் நியூஸ் தெரிஞ்சது. வர ஜெனரல் எலெக்ஷன்ல எம்பியா பிரசாந்த் சார நாமினேட் பண்ணலாமா, நிர்மலா அம்மாவை நாமினேட் பண்ணலாமான்னு டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எம்பி ஆவது கன்ஃபார்ம். அந்த சீட்டை எங்க சார் குடுக்கறத கரெக்ட். எதுக்குன்னா சார கட்டிக்கிட்டதுனாலதான் மேடத்துக்கு பாட சான்ஸ் கிடைச்சது. அதனால ஹி இஸ் கிரேட். நிர்மலாவை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவரோட மியூசிக் வேர்ல்ட் கம்பெனி டெவலப் ஆச்சு. எது எப்படியோ எம்பி சீட் மட்டும் நிர்மலாவுக்கு தான் கொடுக்கணும். சரி, புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுக்கறது நல்லதுதான். ஃபேமிலி ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா ரெண்டு பேருக்குமே கொடுக்கறது பெட்டருங்க. 2.5 வருஷம் ஒருத்தருக்கு, 2.5 வருஷம் இன்னொருத்தருக்கு. கொஞ்சம் கேஸ் கனெக்ஷன் ஒருத்தருக்கு, கொஞ்சம் கேஸ் கனெக்ஷன் இன்னொருத்தருக்கு. கொஞ்சம் போன் கனெக்ஷன் ஒருத்தருக்கு, கொஞ்சம் போன் கனெக்ஷன் இன்னொருத்தருக்கு. அங்க எம், இங்க பி. மணி பவர் புருஷ மொண்டாட்டி. எப்பா எம்பி மனாப்பா அவங்கள புருஷ மொண்டாட்டியா இருக்க விட்டா போதும். பதில் மூளையை குடைஞ்சி டைவர்ஸ் பத்தி யோசி. ரெண்டு நாளைக்குள்ள டைவர்ஸ் கிடைக்கணும். 2 டேஸ் எதுக்கு? 1 டே போதும்.
எதுக்கு பாக்குறேன்னா, பாப்புலர் கப்பல்ஸ் இல்லையா, நாலு நாள் நம்ம பேரு பேப்பர்ல அடிபடும், பர்சனல் பப்ளிசிட்டியா கொஞ்சம் பில்டப் பண்றியா? உங்களுக்கு புத்தி இருக்கா? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பிரிச்சு வைக்க பாக்குறீங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத்தனை நாள் அவங்க உப்பு தின்னீங்களேடா, உங்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா? உப்பு என்ன கர்மம்? புளி மிளகா கூட தான் தின்னோம், மேக்டோல் கூட குடிச்சோம். பெரியம்மா, நம்ம தேவன் அவங்க மண்டையில அப்படி எழுதி இருக்கான், நாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ எங்க ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேரை பத்தி இல்லமா, இந்த ரெண்டு பசங்களை பத்தி தான். அவங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போறது நிச்சயம். இந்த பிள்ளைங்க போவோம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடும், அவர் யாரோ ஒருத்தே கல்யாணம் பண்ணிக்குவாரு, அவங்க வேற யாரோ ஒருத்தர் கூட செட்டில் ஆயிடுவாங்க, இதுங்க பாவம் தேர்ட் பார்ட்டி ஆயிடும். ஒரு வேலை செய்யுங்க, இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி பிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட சொல்றேன், அதுல வர வட்டியை வச்சு இவங்க ரெண்டு பேரும் அனாதன்ற ஃபீலிங் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ தெய்வமே, இந்த குடும்பத்துக்கு என்ன கேடு வந்துச்சு, என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்க போகுதோ, எப்படியாவது அவங்கள பிரிஞ்சிடாம காப்பாத்தப்பா, அந்த குழந்தைகளை ஆதரவு இல்லாம ஆக்கிடாதப்பா. அம்மாவும் அப்பாவும் நிஜமா பிரிஞ்சு போயிடுவாங்களா பாட்டி? எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஆளு கூட்டு கூட்டிட்டு போயிடுவாங்களா பாட்டி? இல்லப்பா, அப்படி எல்லாம் நடக்காதுமா. பெரியவங்க நீங்களாவது சொல்ல கூடாதா பாட்டிமா? அம்மாடி, மனுஷங்க செய்யறத வேணா நம்மால தடுக்க முடியும், ஆனா தெய்வ செயல யாராலப்பா தடுக்க முடியும்? தெய்வ செயல்னா? இதெல்லாம் நான் செஞ்ச தப்புதான், அவங்கள காப்பாத்துற பொறுப்பை தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சேன், ஆனா நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல அவங்க நிறைவேற்றல. என்ன வேண்டுதல்? உங்க அப்பா மூர் மார்க்கெட் வாசல்ல வெயில்ல உட்கார்ந்து சின்ன சின்ன பாட்டு கேசட்ட வித்துக்கிட்டு இருந்தான், அவன் கஷ்டப்படுறத பார்த்து என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னா அவனை காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டினேன். அவனுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல, எந்த பொண்ணையுமே அவனுக்கு பிடிக்கல, அவன் கல்யாணமே வேண்டான்னுட்டான். அவன் மூணு முடிச்சு போட்டா அந்த தம்பதிங்க ரெண்டு பேரையும் கல்யாண மண்டபத்துல இருந்தே பத்ராச்சலம் சீதாராமனே தரிசனம் பண்ண அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டி. ரொம்ப நாளா அவங்களுக்கு குழந்தை இல்லாம போனதுனால விஜயவாடா கனகதுர்க்கையம்மனுக்கு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டி. அப்புறம்தான் பவானி நீ பிறந்த. ஒரு பொண்ணு பிறந்த உடனே ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு சொன்னானா? ஐயோ, என் புருஷனே வந்து பிறக்கணும் சாமி. எப்படியாவது அவன் மனசு மாறி ஆம்பளை புள்ள பிறந்தா பேரனை திருப்பதிக்கு கூட்டிட்டு வந்து பிறந்த முடி கொடுக்கறேன்னு சொல்லி வெங்கடாசலபதிக்கு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டினேன். அப்புறம்தான் நீ பிறந்த பேராண்டி. ஒரு முறை உங்க அம்மாவுக்கு அம்மா போட்டுடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நான் பயந்து போய் என் மருமகளுக்கு சுகமாயிடுச்சுன்னா மஞ்சள் துணி கட்டி காவடி எடுக்க அவங்கள ஸ்ரீசைலம் அனுப்புறேன்னு பிரம்மராம்பிகாவுக்கு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டினேன். கல்யாணம் ஆன புதுசுல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணாங்க, அது எல்லாருக்கும் பிடிச்சு பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சா ரெண்டு பேரையும் ஸ்ரீடிக்கு அனுப்பி துவாரகமாயி முன்னே பாபா கதையை கச்சேரி பண்றதா பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டினேன். ஒரு தடவை ஐயப்ப தேவஸ்தான பக்தர்கள் வந்து சாமி பாட்டு கேசட் போடணும்னாங்க, அந்த மாதிரி பாட்டு போட்டா சீப்பாயிடுவோம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான், அவங்கள வேற திட்டான். அவங்க மறுபடியும் கெஞ்சி கேட்டதுக்கு ஒரு சாமிய உங்க அப்ப அடிக்க வேற போயிட்டான். எனக்கு நெஞ்சு திக்குடா ஆயிடுச்சு, ஐயோ சாமி என் மகனை தண்டிச்சிடாதே ஐயப்பா, தப்பு நடந்து போச்சு, அவன் கழுத்துல மாலையை போட்டு உன் மலைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அந்த ஐயப்பனை வேண்டிக்கிட்டு முடிப்பு கட்டினேன். முடிப்பை செலுத்துங்கன்னு எத்தனை முறை சொல்லியும் யாரும் அதை கேட்கல. அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கவே முடியாதுப்பா. இந்தாங்க பூசாரி ஐயா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், தினமும் பூஜை பண்ணுங்க, பிள்ளைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. எந்த ஊருக்கு போறீங்க பாட்டி? நம்ம ஊருக்கு தாண்டா, அங்கே தம்பி இருக்கால உங்க மிலிட்டரி தாத்தா, அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன், அவன் வந்து சொன்னாதான் உங்க அம்மாவும் அப்பாவும் கேப்பாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆர்த்தி எடுத்துக்கோ. சைலன்ட் சில்ட்ரன், இன்னைக்கு நடத்த போற மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டோரி ஒன்னு சொல்ல போறேன்.
ஒரு அநாத பெயிண்டர் வரைஞ்ச அற்புதமான படைப்பு. கூட்டுல இருக்கிற குஞ்சுங்களுக்கு இறை எடுத்துட்டு வரப்போன அந்த தாய் தந்தை பறவைகளை ஒரு வேடன் சுட்டு தள்ளிட்டான். அத பார்த்த குஞ்சுங்க அழுதுகிட்டே இருந்தது. அந்த நேரத்துல வனதேவதை தோன்றி அந்த அடிப்பட்ட ரெண்டு பறவைகளையும் தூக்கிட்டு போய் இமயமலையில இருக்கிற நீரூற்றுல குளிப்பாட்டினா மறுபடியும் உயிர் வரும்னு சொல்லுச்சு. ரக்க முளைக்காத பருவம், பறக்க முடியாத நிலைமை, சக்தி இல்லாத உடல் இருந்தும் அந்த லிட்டில் பேர்ட்ஸ் தாய் தந்தை பறவைகளை தூக்கிட்டு அம்மா அப்பா மேல இருக்கிற பாசத்தையே சக்தியா நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஆகாயத்துல பறந்து இமயமலையில குளிப்பாட்டி அந்த தாய் தந்தைகளை காப்பாத்திடுச்சு. ஏன் பவானி, கதையில அந்த லிட்டில் பேர்ட்ஸ் ரெண்டும் அம்மா பறவையும் அப்பா பறவையும் இமயமலைக்கு தூக்கிட்டு போச்சுல, அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாக்காக பாட்டிமா கட்டி வச்சிருந்த முடிப்ப நம்மளே கொண்டு போய் சாமி கிட்ட செத்துலாமா? ஆனா நாளையில இருந்து நம்மளுக்கு பரீட்சை ஆச்சுடா. பரீட்சை எழுதலனா நம்ம ஒரு வருஷம் தான் ஃபெயில் ஆகும். ஆனா அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டா நம்ம லைஃபே ஃபெயில் ஆன மாதிரி தான். சரி, அதுக்கு பண்ண வேண்டுமே. பேங்க் உடைச்சிட வேண்டியதா? வித்து பேங்க் 50 20 10 5. அக்கா இதுல மொத்தம் 750 ரூபாய் இருக்கு. அம்மா நம்ம எத்தனை கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு? 7. ஒவ்வொரு கோயில் போறதுக்கு 100 ரூபாய் கணக்கு வச்சாலும் மொத்தம் 700 ரூபாய் ஆகுதுக்கா. அப்ப கூட நம்ம கிட்ட 50 ரூபாய் மிச்சம் இருக்கு. டூர் பட்ஜெட் ஓகே. ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கு காணிப்பாக்கம், காணிப்பாக்கம் டு திருப்பதி. அம்மா அப்பா தூக்கிட்டாங்க. ஓகே, அது சரி. நம்மளுக்கு தேவையில்லாத எடுத்து வச்சிருக்கா. அம்மாக்கு தேயம் எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரம் எடுத்து எல்லாத்தையும் சீக்கிரம் பாருக்கா. இந்த மேப்ப கையில வச்சுட்டா எங்க வேணா தைரியமா போலாம். ரொம்ப ஈஸி. இந்த லெட்டர்ல பாட்டிமாக்கு எல்லா டீடைல்ஸும் எழுதிருக்கேன். டேய், நோட்புக்ஸ் கூட எடுத்துக்கலாம்டா. வழியில ஹோம்வொர்க் செய்யலாம்ல. அப்பா, முதல்ல முடிவு எடுத்துக்கோ. அப்பா அம்மாக்கு குட் நைட் சொல்லிட்டு நம்ம இப்பயே புறப்பட்டு போலாம். கமான். God bless daddy, God bless mommy. அனுப்பி வச்சாரு. வாங்கிக்காம போறாங்களே. டைவர்ஸ் வாங்க போறாங்களே. அதான் என்னண்ட குடுங்க, குழந்தைகிட்ட சேர்த்துறேன். ஓம் கணநாந்த்ர கணபதகம் ஹவாமஹே கவிம் கவீனா புவஸ்த்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்தன்னோத விஸ்தீர சாதனம். Thank you.
காடிப்பாக்கம் விநாயகரே எவ்வளவு அம்சமா இருக்காரு. அது எங்க ஒரு கிணத்துல உட்காந்துருக்காரு. அதானே இவரே கிணத்துல உட்காந்துருக்காரு. இவர் பக்தர்களை எப்படி காப்பாத்துவாரு? மனித ஜாதி யுக தர்மம் அதர்ம இருள் சூழ்ந்த பேராச உலகத்துல தீமைங்கிற கிணத்துல நாம விழுந்துடாம காப்பாத்ததான் கிணத்துல உட்கார்ந்திருக்கிறார் இந்த காணிப்பாக்கம் விநாயகர். பக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. ஜெய ஜெய ஜெயம் தரும் விநாயக ஸ்ரீ காணி பாக்கம் வர சித்தி விநாயக. தீரம் தன்னில் ஆழ கிணற்றில் அருள் தரும் தேவா வணங்கும் ஜனத்துக்கு மகிமைகள் காட்டி இகபர சுகம் தரும் மகானுபாவா. இஷ்டம் ஒன்றினை உனக்கென துறந்திட கஷ்டம் யாவையும் தீர்க்கும் கணபதி. கருணையை கடலென வரங்களை வள்ளலாய் அள்ளியே வழங்கிடும் மகா கணபதி. அணுவையும் ஆண்டிடும் அதிசயமே அகிலமே வணங்கும் விக்னபதி. உன் கோவிலில் செய்யும் சத்திய பிரமாணம் தர்ம தேவதைக்கு உயிர் தரும் கானம் வெற்றி சூழ்ந்திடும் வினைகள் சாய்த்திடும் காணி பார்க்க மதிடும் தரிசனம். ஜெய ஜெய ஜெயம் தரும் விநாயகர் ஸ்ரீ காணி பார்க்கம் வர சித்தி விநாயகர். ஜெய ஜெய ஜெயம் தரும் விநாயகர் ஸ்ரீ காணி பார்க்கம் வர சித்தி விநாயகர். பொம்மையை பிடித்தே வைக்க பிரம்மாண்ட நாயகா வருவாயே. அன்னை தந்தையை வலம் வந்து மகா கணபதியாய் திகழ்ந்தாயே. பக்தர்கள் மனக்குறையாவையும் தீர்ப்பதற்கு கஜமுக கணபதியானாயே. படைப்புகள் கோடி புந்தியில் வைத்து லம்போதரனாய் அமர்ந்தாயே. லாபம் சுபமும் கீர்த்தியும் கொடுத்திடும் லக்ஷ்மி கணபதி ஆனாயே. வேத புராணங்கள் சகல சாஸ்திரங்களும் கலைகளும் கவிதையும் உன் சீதனம் விக்னம் நீங்கிட ஓங்காரமுடன் பக்தர்கள் நாவினிடும் கீர்த்தனம். ஜெய ஜெய ஜெயம் தரும் விநாயக ஸ்ரீ காணி பாக்கம் வர சித்தி விநாயக. ஜெய ஜெய ஜெயம் தரும் விநாயக ஸ்ரீ காணி பாக்கம் வர சித்தி விநாயக. நமக்கு இஷ்டமா
கஷ்டமானதை விட்டுட்டா நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு இந்த விநாயகர். அப்படின்னா நான் லாலிபப்ஸ் விட்டுறேன், நான் இனிமே டிவி பாக்கறத விட்டுறேன், நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறத விட்டுறேன், நான் இனிமே பர்த்டே கொண்டாட மாட்டேன். அப்ப பாப்கார்ன் அதையும் நான் விட்டுடுறேன். என்னங்க எங்க அப்பா அம்மா கேஸ்ல நாளைக்கு வாய்தா, விவாகரத்து கிடைச்சா பிரிஞ்சிருவாங்க. அதுக்குதான் நாங்க முடிப்பு கொண்டாந்தோம். இந்த முடிப்பை விநாயகர் கிட்ட வச்சு எங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்க பூசாரி ஐயா. இது கலியுகம். இந்த யுகத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு போறதும் தந்தையும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதும் அராஜகம், கொலை பாதகம், இது எல்லாம் கலியுக சோதனை. இந்த கலியுகம் எனது. இந்த கலியுகத்துக்கு அரசன் கலிபுருஷன், இந்த யுகத்துக்கு நானே யமன், நானே பிரம்மா, தெய்வத்தால் கூட அழிக்க முடியாது. அந்த கலிபுருஷன் ஆடுற அதர்ம தாண்டவத்தை தெய்வத்தால கூட தடுக்க முடியாது. முடியாது, அவனால முடியாது. ஒரு துன்மார்க்கன் கிட்ட அதிகாரம் கிடைச்சிட்டா தேசம் எப்படி அராஜகத்துல அழிஞ்சிடுமோ அதே மாதிரி இந்த கலிபாலகன் கிட்ட கால தர்மம் சிக்கி தவிக்குது. மனுஷங்களோட பக்தி உண்மையா இருந்தா பகவான் கலிபுருஷன் அழிக்க வல்ல ஆயுதமா ஆயிடுவாரு. என்னைக்கு அவன் கிடைக்குதோ அன்னைக்குதான் இந்த கலிகர்ஜனைக்கு அஸ்தமன நாள். அது வரைக்கும் கஷ்டங்கள் தீராது. எங்க கான்வென்ட்ல தமிழ் சொல்லி தரதே இல்ல, நீங்க பேசுறதுக்கு எங்களுக்கு அர்த்தமே புரியல. அதான் கலிமகிமை. எங்க அப்பா அம்மாவுக்கு விவாகரத்தை வரவிடாம விநாயகரை பாத்துக்க சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிற பொறுப்ப உங்க பாட்டி எல்லா தெய்வத்துக்கும் பங்கு வச்சிட்டாங்க. ஆதி கணபதிக்கு காணிக்க முடிப்பு வந்துருச்சுல்ல, அவரோட கடமையை அவர் செஞ்சிடுவாரு. நீங்க புறப்படுங்க. மூஷிகா, முடிப்பு வந்துருச்சு, புறப்படு. நாளைக்கு காலையில கோர்ட்ல விவாகரத்து கன்ஃபார்மா இல்லையா? ஷூர். நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாச்சும் நடந்து பூகம்பம் வந்து புயல் மழை வந்தா முடியா, நாளைக்கு நான் கோர்ட்ல நிச்சயமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் ஏன் அப்படி உருமுறை? நான் இல்ல அது. ஐயா புலி. சிங்கம் யா. புலியா? சிங்கம் யா. ஓ படுத்துக்கிட்டு அது தெரியாதா? அவங்க விவாகரத்து விஷயம்டா. கூட்டிட்டு வந்த விஷயம் மறந்துடுமா உண்டக்கா? உனக்கு ஞாபகம் வருது, ஜாஸ்தியா போயிடுச்சு. Come on, follow me. Excuse me. First Battalion Major B.N. Raj disturbing you. என்னது வீடெல்லாம் ஃபெஸ்டிவல் மூட்ல அல்லோகலப்படுது? ஓ, டைவர்ஸ் ஃபெஸ்டிவல். இங்க யார் யாருகிட்ட டைவர்ஸ் வாங்க போறாங்க? இவங்க ரெண்டு பேரும் தாண்டா. அதான் தெரியுமே எனக்கு. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஏஜ் ஆயிடுச்சு. பர்மிஷன் இல்லாம இன்டர்ஃபியர் ஆன பாம் போட்டுருவேன். எஸ் பார்மாப்ள. ஒரு காலத்துல ஃபாரின் கப்பிள்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை டைவர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அத மறந்துட்டு வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழணும் இந்தியன் ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. ஆனா நாம டெய்லி ஒரு தடவை டைவர்ஸ் வாங்குறது ஃபாரின் ஸ்டைலுக்கு போயிட்டோம். உங்க சங்கீதத்துல சரிகமாப்பா, ஆனா உங்க சம்சாரத்துல மட்டும் டிராகுலா ட்ரம்ஸ் காத கிழிக்கிற மாதிரி சத்தம் வந்து அபசுரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் இது வரைக்கும் எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்? நாகராஜ பாகவதர் பாப் சாங் பத்தி பேசினீங்க. ஏய், குடுமிக்குள்ள பாம் வச்சேன், குண்டக மண்டக ஆயிடும். ஷட் அப். அது சரி, பிள்ளைங்க எங்க மாமா? பையன் ஆர்மில இருக்கா, பொண்ணு அமெரிக்காவில இருக்கா? நான் கேட்டது என் பிள்ளைங்க பத்தி. எங்கடா பிள்ளைங்க? நீதான் கூட்டிட்டு போனியாமே. நானா?
நான் கூட்டிட்டு போறியே? கூட்டிட்டு போலயா? என்னங்க வேற எங்க போயிருப்பாங்க? பிள்ளைங்க எங்கடா போறாங்க? கண்ணு குட்டி எங்கன்னு பசுவுக்கு தெரியும், கோட்ல குஞ்சுக்கு இற ஓட்டுறது எப்படின்னு குருவிக்கு தெரியும். தான் குஞ்சுங்களை தூக்கிட்டு போக வந்த கழுகு கிட்ட தான் ரக்கைய வெப்பன்ஸ் ஆகி கோழி போராடுது. ரெண்டு நாளா வீட்டுல பிள்ளைங்க காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, என்னன்னு தெரியாத தாய் தந்தை இந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஹிஸ்டரி, நோ செகண்ட் தாட்ஸ். உங்களுக்கு நிச்சயம் டைவர்ஸ் தேவை, உங்களுக்கு எந்த கோர்ட்டுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை. நான் உங்க பிள்ளைங்களை தேடுறேன், அவங்க பணமாவது கிடைச்சா சரி. டோன்ட் ஃபீல். இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லல, டைவர்ஸ் வாங்க போற ஒரு ஆணுகிட்டையும் பெண்ணுகிட்டையும் சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கீங்க, இப்ப நான் சொன்னது உண்மை. ஆம் ஐ ரைட்? வட்டி கட்டுறவனுக்கே வட்டி கொடுக்கறேன்னு சொல்றியா? வாங்க. பகவோ ஞான தபசா பூத மத்பாவமாக இதுதான் என் வீடு. உங்க வீடா? அங்க பாருங்க, விமான வெங்கடேஸ்வர சுவாமி நான் இருக்கிற இடம். இங்க சக்கர பொங்கல், தயிர் சாதம் எல்லாம் கிடைக்கும். எங்க அம்மா சமைப்பாங்க. அதுதான் என் மனைவி அலைமையில. பிறந்தது மங்காபுரம். கொஞ்சம் கோவக்காரி, நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அலைமையில அவங்க அம்மா அப்பாவுக்காக வந்திருக்காங்களாம். வெங்கடாஜலபதி கோயில் அவங்களுக்கு புதுசு இல்லையா? அதான் நான் சுத்தி காட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். என்னையா அது, எல்லாத்தையும் சும்மாவே வா சுத்தி காட்ட போற? ஆமா, நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? குபேரனுக்கு வட்டியே கட்டி தீரல, அசல் எப்ப தீருமோ? கடனை எப்பதான் தீக்குறது? சும்மா ஒண்ணு இல்ல, அலமேலு சீட்டு வாங்கியிருக்கேன்ல. முதல்ல இவங்க தலைமுடி வேண்டதுல கவனிப்போம், கல்யாண மண்டபத்துக்கு போலாம். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுங்க. போங்க, வாங்க, உட்காருங்க. நம்பாளுதான் பாருப்பா,
ஒண்ணுக்கு மூணு கத்திரி, பையனுக்கு மொத்த தலைமுடி. தெய்வத்து மனசு நினைச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா செய், காயம் படாம செய். என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? பக்தர்களுக்கு விங்கடாச்சலபதி தெய்வம், எனக்கு கத்திதான் தெய்வம். ஏழுமலை வாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தான்னு சொல்லுமா? கோவிந்தா 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 கோவிந்தா. நீங்களும் சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்த கோவிந்த குறை நீர்க்கும் குணம் கொண்டு உன்மேழை குடி கொண்ட கோபாலனே. முடி போட்ட நம்பிக்கையை முடித்தேதான் வைத்திட்டு பக்கமே துணை நிற்கும் பரந்தாமனே. ஐயனுக்கு குழந்தைகளின் காணிக்கை முடி கொடுக்க அன்மையாய் மாறினாள் அலமேலும் அங்கை. வைகுண்ட வாசாவும் வரம் தரும் கைகளால் தீராத துயரில்லை திருமலையின் ஈசனே. அவர் அழுவது பாக்யமே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கை உன் தஞ்சமே. அன்னையும் தந்தையும் கை கோர்க்கலும் முடிவில்லா சோதனை முடிந்தார்களும் நீ இன்றி கதியில்லை ஏழுமலை வாசனே. சிறியோரின் கண்ணீரில் கலங்காதோ நெஞ்சமே. என்ன இது, பையன் சேர்த்து போட்டீங்க? வெங்கடாச்சலபதி சாமிக்கு கடலை சீகர்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கையில இருக்கிறதுலாம் போட்டுட்டோம். இந்த முடிப்பை தவிர எங்க கிட்ட வேற ஒண்ணு இல்ல. எங்களை இறக்கி விடுங்க, பத்ராச்சலம் போகணும். அப்படியா? பாவம், உங்க பணத்தை எல்லாம் காணிக்க நம்ம உண்டியில போட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்க. அது காணிக்க இல்ல, கடன். நாம குபேரனுக்கு கடன், பக்தர்கள் நமக்கு கடன். அதனால கலிகால தர்மப்படி பக்தர்களுக்கு பகவான் கூட உதவி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நான் லட்சுமி தேவி, இந்த உண்டியல் எனது, நான் உங்களுக்கு உதவி செய்யதான் போறேன். முயற்சி பண்ணி பாரு. சாமி உண்டியல கை வச்சுட்டீங்க? என்ன கேட்டலாம்? எத்தனை நாள் நடக்குது திருத்தணம்? பத்ராச்சலம், ஸ்ரீரங்கம், குருவாயூர் எல்லா ஒரு கோயில் உண்டியல கை வச்ச நீதானா? மாட்டியவளங்க. உண்மையான தெய்வத்துக்கு விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. மகாலட்சுமிக்கு மனுஷங்க மாதிரி உண்டியல்ல கை வைக்கிற நிலம வந்துச்சு பாத்தியா, அதுதான் கலிகால மகிமை. நின்னுட்டீங்க, கருட சேவைக்கு நேரம் ஆயிடுச்சு, பக்தர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க போனாங்க? ராமரும் மலை மேல, திருத்தணி முருகனும் ஒரு மலை மேல, சாமி எல்லாம் மலை மேல இருக்குது. ஏங்க நீங்க தெய்வங்க கூட மனுஷங்க மாதிரி தரையிலதான் இருந்தாங்களா? அவங்களும் தரையிலதான் இருந்தாங்களா? அதுவா, மனுஷங்க பாவம் அதிகமா செஞ்சாங்க, பாரம் தாங்காம தரை கீழே போயிடுச்சு, தெய்வம் இடம் மட்டும் மலையாயிடுச்சு. பரவாயில்லடா.
சுடுது, அங்க ராமர் கோயில் மணி அடிச்சு நம்மள கிண்டல் பண்றாரு. அவருக்கு என்னடா, ராமதாசர் கட்டின கோவில குளுக்குளுன்னு இருக்காரு. அந்த கோயில கட்டின ராமதாசர் கூட ஜெயில போட்டாங்கல்ல, நம்ம கஷ்டம் அந்த ராமருக்கு எங்க தெரிய போகுது? கோதாவரி தாண்டி ராமரே உதவி செய்வாரு. தப்பு. சொந்தமும் பந்தமையா பத்ராஜல ராமையா, ஆபத்தில் காக்கும் ஐயா நீ அயோத்தி ராமையா, சொந்தமும் பந்தமையா பத்ராஜல ராமையா, ஆபத்தில் காக்கும் ஐயா நீ அயோத்தி ராமையா, சொல்லும் நில்லும் ஒன்றையா எங்கள் சீதாராமையா, சொல்லும் நில்லும் ஒன்றையா எங்கள் சீதாராமையா, கேட்டதை கொடுப்பாய் ராமையா கோதண்ட ராமையா, சொந்தமும் பந்தமையா பத்ராஜல ராமையா, ஆபத்தி காக்கும் ஐயா நீ அயோத்தி ராமையா. சக்கரவர்த்தியாய் ஆளும் வேளையில் ராமையா, தன்னை வார்த்தையால் பதவியை உதறி கானகம் சென்றாயா, மக்களின் துன்பத்தை தீர்த்திட எழுந்த மகாவிஷ்ணு அவதாரமையா, உண்மையை ராட்சசன் அபகரித்ததால் அல்லலும் அடைந்தாயா, அசுரனை அழித்து மானத்தை காத்து அக்னி பரீட்சையும் வைத்த ஐயா, அழுக்கினை அகற்றுவன் தூற்றிய சொல்லுக்கு கற்பதின் பெருமையை சொன்னாயா, ராமனின் கஷ்டம் உலகத்திலே யாரும் படவில்லை ஐயா, அவருக்கு நிகழையா கருணாமூர்த்தியை சரணடைந்தோர்க்கு அபயம் தருமையா, சொந்தமும் பந்தமையா பத்ராஜல ராமையா, ஆபத்து காக்கும் ஐயா நீ அயோத்தி ராமையா. இதோ பாத்தீங்களா, இதுதான் நம்ம சீதாராம லட்சுமி இருந்த பர்ணசாலை, புரியுதா? அதுவா இந்த ராவணேஸ்வரன் நம்ம சீதாதேவி சிறப்பிடிச்சது இங்கேதான். இதோ 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 இதுதான் நம்ம சீதாதேவி மாயமான புடிச்சிட்டு வர சொன்ன இடம். வேணா அடையாளம் கூட இருக்கு பாருங்க, மான் பாதம் பக்கத்துல ராமர் பாதம். இப்ப சொல்லுங்க, ஏன் ராமர் பட்ட கஷ்டத்தை விட நீங்க பட்ட கஷ்டம் என்ன பெருசா? ஏ அனுமந்து, என்னங்க லட்சுமணையா, இந்த பசங்க நம்ம ராமையா பத்தி தப்பா பேசினாங்க, அவங்களுக்கு போய் இந்த இடம் சுத்தி காட்டுறீங்க. கொஞ்சம் அவன் கால் சுடுதில்ல அனுமந்து, அதான் அவன் பேச்சு சூடா இருக்கு. என்ன உள்ள சொல்றேன், அவங்க அம்மா அப்பா விவாகரத்து வாங்க போறாங்கல்ல, பிள்ளைங்க அந்த வேதனையில இருக்காங்க. எங்க அம்மா அப்பா விவாகரத்து பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுங்க? அவரு யாரு நினைச்ச புள்ள, அவர் இந்த பத்ராச்சலத்துக்கே தலைவர், அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது புள்ள. அதெல்லாம் சரி, ஊர் பேச்ச கேட்டு கர்ப்பிணியா இருந்த மனைவிய காட்டுக்கு அனுப்புனானே ராம, அவன் உங்க அம்மா அப்பாவை எப்படி சேர்த்து வைப்பான் நம்புறீங்க? சும்மா இருங்க, பச்சை பிள்ளைங்க கிட்ட பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு கஷ்டம் தெரிஞ்சு சாமியாச்சி அதான் வந்தோம். தப்பு ராமர் இல்ல, லட்சுமணன் தப்பா, அந்த ஆஞ்சநேயர் தப்பு. ராமர் லட்சுமணன் கிட்ட சீதாமாவை காட்டுல விட சொன்னா இவரு விடலாமா? தெரிஞ்சவங்க வீட்டுல விட்டுருக்கலாம்ல. ஆஞ்சநேயர் ஒருத்தர் எப்போ
ராமா ராமா இங்கே உட்காந்துருக்கத விட்டுட்டு காட்டுக்கு போய் சீதாமாக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல, சரியான காக்கா. காக்காவா? காக்கானா? சாமி சாமி, நீங்க இந்த பத்ராச்சலத்துக்கே தலைவராமே. நாங்க கோவிலுக்கு போய் ராமரை பார்த்து முடிப்பு சொல்றதுக்கு எங்க கிட்ட பணமே இல்லங்க. அதுக்காக கோவிலுக்கு ஒரு சீட்டு எழுதி தரீங்களா? ஆமா சாமி, நாங்க கூட உங்களுக்கு பாக்கி இருக்கிறதா சீட்டு தரோம். எப்ப இருந்தாலும் நாங்க பணத்தை கொடுத்துறோம். ராமர் மேல சத்தியம். திருப்பதி மொட்டை. ஏ அனுமந்து, ஐயா ராமையா வந்துட்டேன். சொல்லுங்க. இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பத்ராசுல முழுசும் சுத்தி காட்டு. ராமர் தரிசனம் முடிஞ்சு எங்க அக்கா கனக துர்கையம்மன் கோயில சேர்த்துடு. குருட்டா செலவ இந்த ராமர் கணக்குல எதுக்கு சொல்லு? ஆஹா, எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, ராமரே நேர்ல வந்து செஞ்சு வைக்கிற பத்ராச்சல தரிசனம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜலமே புண்ணியக்ஷேத்ரமே எங்கும் ராமமயம். வல்லமி மகனை மலையாய் மாற்றி கொழுவும் வைத்த இடம். ராம பக்தராம் ராமதாசர் கட்டிய ஆலயம் இதுவையா. சீதாராம லக்ஷ்மணருக்கு அணிகலனாயிரம் மனைவி சட்டம் போட்ட இந்த கலி தர்மத்தை நான் விட்டு வைக்க மாட்டேன். சூரியே, ஒரு சின்ன வீட்டுக்கு விளக்கா போகலாமா? இந்த சாதாரண வேலைக்கு ஆண்டவன் எதுக்கு? இது அணிலே போதுமே. இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க. உலகத்துக்கு அணிலோட பக்தியை பத்தி தெரியும், அணிலோட சக்தி என்னன்னு தெரிய வேண்டாமா? கடல்ல பால கட்டினப்போ உங்க கைவண்ணை என் முதுகுல அடையாளமாச்சு. இப்ப இந்த குழந்தைக்கு புண்ணியத்துல என் தாய் சீதா தேவியோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்பவே போறேன். அந்த குழந்தைகளோட தாய் தந்தை சேர்ந்து வாழ என்னால முடிஞ்ச உதவியை செய்றேன். போயிட்டு வரட்டுமா ராமா? போயிட்டு வா. நாம தயார் செஞ்சிருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஃபைல மேஜிஸ்ட்ரேட் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன, அவங்க அப்பனுக்கே விவாகரத்து. என் கேஸ் ஃபைல கடிச்சிருச்சே. இந்த ஃபைல நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 10 நாள் ஆச்சு. மறுபடியும் இந்த ஃபைல நான் ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் 10 டேஸ் ஆகும். கேஸ வாய்தா போட வேண்டியதுதான். ஏன் அற்ப அணிலே, உன்னை அனுச்ச புண்ணியமா யாரு யாரு? ராம 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 சீதா, 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 ராம 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 சீதா. ராமா, யார் நீங்கெல்லாம்?
நாங்க மக்கள் உரிமைக்காக போராடுற தீவிரவாதிங்க. சமாதான வழியில போராடுறத விட்டுட்டு எங்க வழியில குறுக்கிடுறீங்க? இலங்கையிலேயே ராம ராவண் அழிச்சதுக்கு அப்புறமும் கூட இந்த பத்ராச்சலம் காட்டுல இந்த மாதிரி ராட்சசனங்க இருக்காங்களே ராமா. அந்த ராமாயணத்தை பத்தி எங்க கிட்ட பேசாத. அந்த ராம ராவணேஸ்வரன் அழிச்சது தான் மனைவிக்காக தானே தவிர மக்களுக்காக இல்ல. எங்களுக்கு தேவை ராமராஜ்யம் இல்ல, எங்க ராஜ்யம். நீ இங்க வா. என்ன பணிய வைக்கிறதுக்காக ஒருவேளை அவரே பசங்களை கிட்னாப் பண்ணிட்டாரோ? என் வாயால அந்த வார்த்தையை சொல்ல மாட்டமா. அம்மா, நீ மகாலட்சுமி, உன்னை எதிர்த்தா டமால். உன் பிள்ளைங்களை எப்படியாவது வலை வீசி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுக்காக நீ ஏமா சாப்பிடாம இருக்க? உள்ளப்பா. சரி, வந்து சாப்பிடு. உன் பிள்ளைங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆக்டிங்ல சோகத்தை புரிஞ்சுட்டேன். இவங்க செப்பரேட் ஆயிட்டா அவனுக்கு பெனிஃபிட் என்ன? அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, நாம பாட சொன்னா பாட்டுக்கு ரேட் ஏறிடும். அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா வீக் ஆயிடுவாங்க, நாம பாட சொல்ல ரேட்டுக்கு அவங்க பாடுவாங்க. பிள்ளைங்க சென்டிமெண்ட்ல மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. அதேவில்ல நம்பியார் ஃபார்முலா வச்சு பிரிச்சிட வேண்டியது. அக்கா, நம்ம ரெண்டு நாளா சாப்பிடல, பசியும் எடுக்கல, ஆனா பூஜை செய்யறதுக்கு காசு கேட்பாங்கன்னு பயமா இருக்கு. ஒண்ணுமே இல்லப்பா. அந்த பையில என்ன இருக்கு? பகவத்கீதப்பா.
கான்ஸ்டபிள் எல்லா தரவும் செக் பண்ணியா? நீ ஒரு ஆள் கீழ இறங்க கூடாத. லெப்ட் சைடு போ, நீ ரைட் சைடு போமா. கேட் பக்கம் ஒரு ஆள் போ. என்ன பிடிக்காம இல்ல? ஐயோ, கோயிலையும் மலையும் போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி வெளியே போறது? ராத்திரி பூரா கோயிலுக்குள்ள மறைஞ்சிருந்துட்டு பிடிச்சது போயிடலாம். என்னங்க கலாட்டா? அம்மன் முக்கு திருட்டு போச்சுமா? திருட்டு போச்சா? அங்க போறக்கா? அம்மா அப்பா நம்ம காணவில்லைன்ற விளம்பரத்தை கூட ரெண்டு பேரும் தனித்தனியா தான் குடுத்திருக்காங்க. சேர்ந்து குடுக்கலக்கா. ஐயோ, இத பார்த்து நம்மள யாராவது கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா இந்த முடிப்பு எப்படி நாம கோவில சேர்க்கறது? ஐடியா. நம்மள யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது. மண்ணில படுத்து உருள்வோம், கறி எடுத்து மூஞ்சில பூசிப்போம். இந்த பேப்பர்ல போட்டோ வந்திருக்க பசங்க யாருங்க? அது யாரோ என்னமோ. புலி பாத்தியாக்கா, இந்தா நம்மள கண்டுபிடிக்கல. இனிமே யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. யா 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 யா. அம்மா தாயே, கணத துர்க்கே முன் தாயே, காப்பாத்துங்கம்மா. முருகசாமி முருகசாமி, தலையை நல்லா வைங்க சாமி. தெரியாது. படி. மறைச்சு வச்சு காலையில் எடுத்துக்கலாம். ஒருவேளை போலீஸ் பிடிச்சாலும் பசங்க மாட்டிக்குவாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பெரிய அழிவு வரும் இல்லையா, அதனால என் மூக்குத்தி நானே எடுக்க வச்சேன். அது எங்க இருக்கு? இன்னைக்கு ராத்திரி 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் துர்காஷ்டமி வருது. 7 கிரகங்கள் மகர ராசியில சேர்ந்திருக்கும். 2 கிரகங்கள் மட்டும் கடக ராசியிலேயே இருக்கும். ஆதிசக்தி அபார ஜோதியா வானத்துல பிரகாசிக்கும். மும்மூர்த்திகள் அந்த மகா ஜோதிக்கு யக்ய சக்தியை கொடுப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த திவ்யமான நேரத்துல யார் எனக்கு விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்க கிட்ட என் மூக்குத்தி கிடைக்கும். நானே விரதம் இருந்து உன்னை வழிபடுறேன். என்னது?
ஸ்ரீசைல பிரம்மராம்பிகா, நீ எனக்கு விரதம் இருக்க போறியா? விரதம் இருந்தா உன் மூக்குத்தி எனக்கு கிடைக்குமே. உன் மூக்குத்தியை நான் போட்டுக்கிட்டேன்னா என் ஸ்ரீசைலத்துக்கு புது சக்தி வந்துடும்லக்கா. ஆதிசக்தி அம்சமான நம்ம எல்லாரும் ஒரே வடிவந்தான் அக்கா தங்கச்சிங்க. எனக்கு நீ விரதம் இருந்தா எனக்கு நானே விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதோ படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தைங்கிட்ட இந்த தெய்வத்தோட கதையை சொல்லு. பூசாரி கிட்ட அழைச்சிட்டு போய் பூஜையை நடத்துவை. அவங்க வேண்டுதலும் நிறைவேறும். உனக்கு என் மூக்குத்தையும் கிடைக்கும். அம்மா கனக துர்க்கையம்மா, எங்களுக்கு உன் கதையை யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்க எப்படி விரதம் இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியலம்மா. எங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்களோ எங்க முடிப்பு காணிக்கு ஏத்துக்கம்மா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு படாம பாத்துக்கோமா. காலையில இருந்து ரொம்ப தூரம் போகணும். சீக்கிரம் தரிசனம் கொடுமா. என்ன பூஜை செய்யாமலே வந்து படுத்திருக்கீங்க? இந்த பூசாரியும் பூஜை செய்ய மாட்டேங்கிறாங்க. பூசாரி செய்யலைன்னா என்னப்பா? அக்காவுக்கு தங்கையா, அந்த அம்மன் பூசாரியா, நானே இருக்கேன். உங்களுக்கு மந்திரம் தெரியுமா? அந்த துர்க்கை அம்மனே ஒரு வேத மந்திரம். வேற மந்திரம் அவளுக்கு இருக்கு. கனக துர்க்கை அம்மன் கதை கூட தெரியுமா? மனசுல அம்மன் மேல நம்பிக்கை இருந்தா ஊமைக்கு கூட பரமேஸ்வரி கதையை சொல்ல சக்தி வந்துடும். கேளுங்க. பரிபூர்ணமா நம்பினவங்க கண்ணெதிரில் தோன்றி காட்சி தர கருணையுடன் படைச்சவ இந்த கனகதுர்க்கை அம்மன். வேதம் படிக்கும் ஒரு பாலகன் வேத நாயகிக்கு நிவேத்தியம் படிச்சதும் சர்வசக்தி படிச்ச தாயே சாட்சி சொல்ல நேர்ல வந்த கதையை சொல்றேன் கேளுங்க. ஓம் ஸ்ரீ கனகதுர்க்கை தேவி. நான் ஆத்வரிக்கு போயிட்டு வந்தேன். சீக்கிரம் நிவேத்தியம் பண்ணு. தர்மகர்த்தா வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்கணும். நான் வேத பாடசாலைக்கு போகணும். சீக்கிரமா வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அம்மனுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அப்பனும் போ. நான் கலெக்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். மந்திரம் எல்லாம் அதிகம் சொல்லிட்டு இருக்காத. என்ன புளியோதரை இருக்கிற முந்திரி பருப்பு அசைய கூடாது. சாப்பிடுமா? நான் வேத பாடசாலைக்கு போகணும். நேரம் ஆயிடுச்சுன்னா எங்க வாத்தியார் அடிப்பாரு. சாப்பிடுமா? சாப்பிடு. சாப்பிடுமா? எங்க அம்மா இல்ல. சாப்பிடுமா? நீ சாப்பிடலனா நான் இன்னைக்கு பூரா பட்டினியா இருப்பேன். சாப்பிடுமா? ஆறி போறதுக்கு முன்னாடி சாப்பிடுமா? இன்னைக்கு சாமான் வேலை கத்துக்கணும். நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடுமா? நல்லா இருக்கா? ஒரே அடிச்சாமா? சிவன் தான் நினைக்கிறாரு. நான் உனக்கு திருஷ்டி சுத்துறேன். என்ன சொல்லு. வாய்க்கு ருசியா புளியோதரை கொடுத்தியே, அதை வாங்கி சாப்பிட்ட இந்த கையை கழுவ தண்ணி கொடுத்தியா? Yeah.
கையும் காலும் விளங்காம போயிட்ட ஒரு அநாத சிறுமி துர்காஷ்டமி அன்னைக்கு இந்த தாய் உன்னால தற்கொலை செஞ்சுக்கணும்னு வந்தா. அப்போ அம்மா நான் செத்து போறேன், நான் வாழவே கூடாது, நான் செத்து போறேன். எதுக்கு பாப்பா நீ சாக போற? நான் பொறுத்தப்பவே கையும் காலும் விளங்காதோட பொறுத்துட்டேன். மத்த பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது பார்த்தா எனக்கு அழகு அழகையா வரும். நேற்று ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து, நீ கனகதுர்கையம்மன் கோவிலுக்கு போய் உன் கையால மஞ்சள்லயே குங்குமத்திலயே அபிஷேகம் செஞ்சா உனக்கு காலும் கையும் வந்துடும்னு சொன்னாரு. ரெண்டு கையும் விளங்காது, இந்த ஊன கையால உனக்கு எப்படிமா அபிஷேகம் பண்ணுவேன்? கனவுல சாமியார் கூட என் ஊனத்தை பார்த்து கேலி பண்ணதா அப்படி சொன்னாரா? முன்னாடி செத்து போயிட்டா அடுத்த ஜென்மத்திலயாவது ஊன இல்லாம பொறுக்கலான் வந்து செத்து போலான்னு என்ன நம்பி வந்த பக்தர்களே, நான் சாக விட மாட்டேன். கையும் காலும் இல்லாதனா இனி வாழ்த்துல அர்த்தம் இல்ல. உன் ஊன சரியாயிடும். எப்படி சரியாகுமா? ரெண்டும் கையும் காலும் இல்லாத என் கையால உனக்கு இந்த ஜென்மத்துல மஞ்சளையும் குங்குமத்திலயும் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன்? ரெண்டு கை என்ன, என் எட்டு கையையும் உனக்கு தரேன். எழுந்து அபிஷேகம் செய். எழுந்து அபிஷேகம் செய். குழந்தைங்களே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஐயோ, அந்த பசங்களை காணாம என் மூகத்தை அவங்க முடிப்போட போயிடுச்சு. ஐயோ, இந்த குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. ஸ்ரீசைலம் போறதுக்கும் காசு இல்ல. நீ தானே முன்ன சொன்ன திரும்பி போகும்போது 50 ரூபா மிச்சம் இருக்குன்னு. என் பட்ஜெட் ஊத்திக்கிச்சுக்கா. ஸ்ரீசைலத்துக்கு எப்படி போறது? நான் எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சுட்டு வரேன்க்கா. நீ வேணாண்டா, நான் போயிட்டு வரேன். நீ பொம்பளை, நான் ஆம்பளைக்கா. நான் தான் பணம் சம்பாதிக்கணும். நீ இங்கே உட்காந்து முடிப்பு. ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாசித்து. ஆ சரி சரி. ஏய் வாங்கடா பக்கம் ஐசால கடைக்கு.
கிரி அன்னைக்கு கோழி கறி அரிச்சு போட வடகறி இது பேரப்பா விஜயவாடால இருந்து விஜயவாடா வரைக்கும் விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னை பட்டணம் வரைக்கும் இந்த குள்ள குள்ளாசாக பித்தன்னா சூப்பர் சினிமா எதுவா இருந்தாலும் நம்ம கிட்டே வந்துருவாங்க முன்னால இருக்கிறவங்க முட்டி போட்டு உட்காருங்க பின்னால இருக்கிறவங்க எட்டினி வேடிக்கை பாருங்க சின்ன பசங்க ஜோரா கை தட்டுங்க இங்கே பாருப்பா தலைக்கு மேல ஒரு கட்டு போட்டிருக்கேன் தலைக்கு கீழேயும் ஒரு கட்டு போட்டிருக்கேன் மந்திரக்கட்டை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க ஆம்பளையா இருந்தா பொம்பளையா மாறிடுவாங்க பொம்பளையா இருந்தா அவங்களுக்கு மீசே முளைச்சிரும் சின்ன பசங்களா இருந்தா குரங்கா மாதிரி வாலாட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க தாயத்தோட மகிமை எல்லாரும் உஷாரே கல்கத்தா காளி மெட்ராஸ் கடை போலி ஓம் பூரி மசாலா பூரி அம்ரீஷ் பூரி பாரு இது தந்திர தேங்காய் இல்ல மந்திர தேங்காய் இதை நீங்க யாராவது சொன்னா நிக்காது ஆனா இந்த பாய் சொன்னா பட்டு நிக்கும் யாராவது இதை கீழே இறக்குங்க பாக்கலாம் நான் இறக்கி காட்டுறேன் அங்க இறக்கி காட்டு இறங்க பின்னாலே ஓடி வரும் பொண்டாட்டி புருஷன் கையில கட்டினா பக்கத்துட்டு பொம்பளை பங்கி அடிச்சு சொங்கி மாதிரி தெரியவா ஒரு மந்திரி கட்டினா சிஎம் ஆவாரு சிஎம் கட்டினா பிஎம் ஆவாரு பிலிம் சார் கட்டினா ஆஸ்கார் வாழ வர சான்ஸ் இருக்கு இத பால்ல முக்கி பக்கல்ல கட்டினா ஷாருக் கான் டான்ஸ் ஆடுறது தெரியும்பா அதையே தேர்ல முக்கி தோல்ல கட்டினா ஐஸ்வர்யா பாத்ரூம்ல என்ன பாட்டு பாடுறாங்கன்னு தெரியும் இந்த தாயத்தை ஏ ரத்தத்துல முக்கி எடுத்தா உப்பசா ரஜினிகாந்த் பாறையில இருக்காரா இல்ல இமயமலை இருக்காரான்னு தெரியும்பா இதைய வாயில சொன்னா தாயத்து மகிமை தெரியாது பச்சை குழந்தைய பேச வச்சா அது எல்லாத்தையும் கக்கி போடும் How much? அரே இங்கிலீஷ் ஹிந்தி போறோம். கித்துல கித்துல. ஆ தோ தோ தோ. ஆ கீப் இட். அரே சென்ன பாப்பா. என்ன? இந்த தலமேல என்ன கட்டிருக்க? என்ன கலர்? சிகப்பு. இவர் அம்மன் கோவில் திருவிழாக்கு வந்தாரு. போலீஸ்னா பயம். ஐயோ போலீஸ். அரே சைத்தான் எங்க போய்டான் இவன்? ஓடி போய்டாரு. ஆ தாயத்து மகிமே. Something wrong. No. Ah? Hey, small baby. சின்ன வயசுல சீட்டிங் பண்றியா? I won't leave you. I will tell you a lesson. எனக்கு பேட்டி இல்ல பேட்டாக்கு பதில் பேட்டியா வந்த ஆமா கூடைக்குள்ள இருந்து தெரிஞ்சத பார்த்து சொல்ல சொன்னேன் தெரியாத விஷயத்த எப்படி சொன்ன நீ தாயத்து மகிமே உன்னால நல்ல கலெக்ஷன் பேட்டி இந்த செலவுக்கு வச்சுக்கோ ஸ்ரீசைலம் போறேன் சிவனுக்கு என்னோட சலாம் சொல்லு சீதே ரகோ ஓம் நம சிவாய ஐடியா தர்மம் 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 ஐயா தர்மம் பண்ணுங்க புட்டி
ஓ காந்தி, காந்தி வாங்கின சுதந்திரம் இப்படி நான் ரோட்ல வந்து நிக்குதே. ஐயோ, I got married. I have to call him someday. I got only 100 rupees. வந்தே மாதரம். என்னடா வந்தே மாதரம், பசங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுக்கறியா? அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு 1 ரூபாய் கொடு. டோன்ட் டச். ஏ பெருசு, சரியான கஞ்சி பேசினாரு கிழவி. இந்த மாதிரி மாறு வேஷத்துல நம்ம பசங்க கூட சுத்தலாம். வந்தே மாதரம். Come on, march. எப்போ பிச்சைக்காரன் கூட 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கேஸ கையில வச்சிருந்தா சின்ன பையன் கட்டு போயிடுவா. இதாப்பா என் மனசே சரியில்லை, உன்னை ஆட்டமா ஒருத்தன தேடிட்டு இருக்கேன். இந்த 100 ரூபாய் கொடுத்தனா பக்கத்து ஒயின் ஷாப்ல ஒரு குவார்டர் ஏத்திக்குவேன். சுடுறா என்ன ஆனாலும் சரி, உள்ளங்க முடிப்ப செலுத்துற வரைக்கும் நம்ம எங்க தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. முடிப்ப செலுத்த விட மாட்டேன். அவங்க நினைச்சது சக்சஸ் ஆயிட்டா ஏகப்பட்ட கிழவிங்க முடிப்ப கட்டுவாங்க, ஏகப்பட்ட பசங்க அதை தூக்கிட்டு ஓடுவாங்க, அவங்களை தேடி மிலிட்டரி ஊர் ஃபுல்லா அலையணும். I will stop this culture. இந்த பக்கமா ஒரு பொண்ணும் பையனும் போனத பாத்தீங்களா? யார் அவங்க? ஏன் பசங்க தான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஊர் ஃபர்ஸ்ட். நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னே, போ வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ ஐசி, எங்க பிள்ளைங்க அப்படி தான் போயிட்டு உங்க பிள்ளைங்க ஓடிட்டாங்களா? அவங்க ப்ரோகிராம் படி ஸ்ரீ சைலம் வந்திருக்கணும், அவங்களை தேடி மிலிட்டரி போலீஸ் அலையுது. போலீசா? இவன் ஏன் ஓடுறான்? ஓகே, கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் கோ. முதல்ல கோவிலுக்கு போலாம்டா. அப்புறம் முதல்ல போட் கம் ஆன். சரியா தீனி பண்றாரு. சீக்கிரம் மஞ்ச துணியை கட்டிட்டு காவடி எடுக்க கோவிலுக்கு போணும். அப்பப்பா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆடப்போ மஞ்ச துணியை கட்டிக்கிட்டு காவடியை எடுத்துக்கிட்டு மல்லன சன்னதிய வலம் வரதா வேட்டிக்கிட்டான். சீக்கிரம் கட்டிக்கங்க. சிச்சி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எங்களுக்கு அவமானமா இருக்கும். நாங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு மஞ்ச துணி கட்டிட்டு இருக்கிற போட்டோவை பார்த்தா எங்க கான்வென்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. நாங்க போட்டுக்க மாட்டோம் வற்புறுத்துனீங்க. சூசைட் பண்ணிப்போம். ஜாக்கிரதை. சிச்சி, என் கர்மம் இதெல்லாம் தூக்கி பாதாள கங்கையில போறேன், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். எனக்கு இது போட்டுறாதீங்க, இது எங்களுக்கு வேணும். எங்க அம்மா அப்பாக்காக எங்க பாட்டி வேண்டிக்கிட்டாங்க. இது எங்க கிட்ட இல்ல. மஞ்ச துணியை நாங்க போட்டுக்கிறோம், கொடுங்க. இவங்களுக்காக இவங்க போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பாக்காக நீங்க போட்டுக்கணும்ன்றீங்க. எடுத்துக்கங்க. தங்கச்சி பிரம்மராம்பிகா, என் மூக்குத்தி வந்து சேர்ந்துருச்சு, எடுத்துக்க. இந்த மூக்குத்தி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் மூக்குத்தியோட உன் முடிப்பு காணிக்கையை ஏத்துக்கிட்டு இந்த குழந்தைகளோட தாய் தந்தையை சேர்த்துவே. உனக்கு தாகம் எடுக்குது, பாதாள கங்கையில போய் தண்ணி குடி.
தம்பி, டேய் சித்து, தம்பி, தம்பி, எங்கடா போயிட்டே, சித்து, தம்பி, சித்து, தம்பி, 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 பாப்பா, ஏமா அழுதுகிட்டு இருக்கே? என் தம்பியே நானும் சாமி கும்பிட கோவிலுக்கு வந்தோங்க ஷீரடிக்கு போனோம் மத்தியானத்துல இருந்து அவனை காணும் எங்க போனான்னு தெரியலங்க அவன் கிட்ட பணமும் இல்ல அவன் கண்ணாடி கூட உடைஞ்சு போச்சு அவ ரொம்ப பயப்படுவாங்க பாருமா சில பேர் நம்ம கூடவே வருவாங்க ஆனா அவங்க நமக்கு முன்னாடியே சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு நாம தயங்கி நிக்க கூடாதுமா நான் மாசம் மாசம் இலவசமா ரெண்டு பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ஷீர்டிக்கு அனுப்புறது வழக்கம் இந்த முறை உன்ன அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்கிக்கமா புறப்படுமா மத்தவங்க பயணத்தை பத்தி நாம கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லம்மா இந்த குரு பௌர்ணமி விட்டா மறு பௌர்ணமி வர பஸ் இல்லம்மா புறப்படுமா புறப்படு உன் தம்பி உன் கூடவே வரான்னு நினைச்சிட்டு புறப்படுமா தம்பி எங்கடா போனே நீ எல்லாம் எப்படி நான் பாபாவை பாப்பேன் என்ன தாத்தா எதை எப்படி விரட்டுறீங்க கோழி குஞ்சுகளை கழுகு குத்திக்கிட்டு போலான்னு பாக்குதுமா அதனாலதான் அதை விரட்டிக்கிட்டு இருக்கேன் கோழி குஞ்சுங்களா எங்க கோழி குஞ்சு எங்க தாத்தா நீ ஒரு கோழி குஞ்சு அந்த மனுஷன் ஒரு கோழி குஞ்சு இந்த மாடு அந்த நாயி அந்த பறவை எல்லாமே கோழி குஞ்சுகதான் பூமியில பிறந்த எல்லா உயிருமே கோழி குஞ்சுகதான் அத கொத்திக்கிட்டு போக பாக்குது அந்த சாத்தான் அதனாலதான் அந்த சாத்தான அப்பப்ப விரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் தம்பி கூட அந்த சாத்தான் தான் தூக்கிட்டு போயிட்டான்னா அழக்கூடாது கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் ஷீரடியில இருக்கவே கூடாது ஷீரடிக்கு வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது சமாதியிலிருந்தே பாபா தன் பக்தர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அவரை நம்புறவங்க அவரை தேடி வந்தவங்க பாரங்களை பாபா தான் வாங்கி சுமப்பாரு தன் பக்தர்கள் வீட்டுல கண்ணீரோ கஷ்டமோ இல்லாம பாத்துக்குவாரு அப்ப எனக்கு இந்த கஷ்டம் எதுக்கு சில பேர் நமக்கு முன்னாடியே போயிடுவாங்க போனவங்கள பத்தி நாம கவலைப்பட்டுக்கிட்டு நிக்கவே கூடாது நாங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவுக்காக பாபா கதைய பாபா எதிரிலே கச்சேரி செய்யலான்னு வந்தோம் ஆனா அவ எங்க போயிட்டான் தெரியல தாத்தா பாபான்னு முதலே போய் சேர்ந்தவங்களை பத்தி நாம கவலைப்படக்கூடாது முதல்ல நீ போய் பாடு உன் குரல்ல உன் தம்பி குரலையும் சேர்த்து கேட்பாரு பாபா போ போய் பாரு
என்ன தண்ணில இருந்து மேல தூக்கி காப்பாத்தினாரு.
உன் அக்காவை நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த பஸ் போயிடுச்சுன்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் பஸ் இல்ல. பாபாவை நினைச்சுட்டு போறப்படு, எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த பூசாரி தான் என்ன கூட ஷிரடி பஸ்ல ஏத்தி விட்டாரு. அடடே, சீட் எழுதி கொடுக்க மறந்துட்டேனே. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே இல்லக்கா. இப்ப நாம அங்க இருந்தா ஜாலியா விளையாடலாம். பானு, பவித்ரா எல்லாரையும் தகடிச்சிடலாம். ஆமா, இப்ப நம்மளோட யாரு விளையாட வருவாங்க? நான் விளையாட வர்றேன். உன் தம்பி கிடைச்சிட்டானா? இன்னைக்கு எனக்கு பொழுதே போகல, எங்கூட விளையாட வர்றீங்களா? விளையாடலாம். என்ன விளையாடுறது? கோலி குண்டு விளையாடலாமா? என்கூட ஓட்டு பண்ணிட்டு வர்றியா? நான் தான் ஜெயிச்சேன். என்கூட குஸ்தி போட வர்றியா? உங்களை மாதிரி உள்ளவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ முறை தோத்து போயிருக்க. இதுன்னு நாங்க பாபா கிட்ட கொடுத்த முடிப்பு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவருக்கு குடுக்கறத எல்லாம் நானே வாங்கிக்குவேன். நாங்க சபரிமலைக்கு போகணும், எங்களை கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் எதுக்கு அனுப்பணும்? எனக்காவா வந்தீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கா வந்தீங்க? போனா போங்க, இல்லன்னா வீட்டுக்கு போங்க. சபரிமலைக்கு போக முடியாது. நீங்க போக முடியாது. சரி போங்க. போக முடியாது, போக முடியாது, போக முடியாது. எப்பா ஐயப்பா, இவங்க கொண்டு வர்ற முடிப்புக்கு ஒரு தடை இருக்குப்பா. இந்த ஷீரடியை நான் சுத்துற மாதிரி அந்த பாபா கூட சுத்தி இருக்க மாட்டார். இன்னைக்கு தாங்க தெய்வம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன் இந்த சிங்கம் பாபா கோயிலுக்கு வந்திருக்குன்னா? இல்லைங்க, பாட்டியம்மா கை உடைஞ்சது காரணமே பசங்களை இப்படி ஊர் ஊரா சுத்த விட்டதுனாலதான். யூ ஆர் கரெக்ட். எது எப்படியோ பசங்க மூலமா எனக்கு ஷீரடி தரிசனம் கிடைச்சது. ஆமா, இங்க எதுக்கு வந்தோம்? பிள்ளைங்களை தேடி வந்தடா. அம்மா, பிள்ளை தாத்தா. அந்த ரெண்டு பசங்களும் எங்க போனானுங்களோ? மூக்குத்தி என்னாச்சோ? ஏய், உங்களை மாதிரி ரெண்டு பசங்களை பாத்தீங்களா? ஏய், நீங்க என்ன சாமி சின்னசாமி கிட்ட தகராறு? என் பிள்ளைங்கதான் சாமி. இந்த கன்னிச்சாமிகளை சபரிமலைக்கு கூட்டு வரதா வேண்டிக்கிட்டேன். இவங்க என்னடா இருமுடி கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் எங்க கூட கன்னிசாமி யாரும் வரல. நாங்க சொல்லி கூட்டிட்டு போறோம், வரீங்களா சாமி? எங்க ஜீப்லயே கூட்டிட்டு போறோம். மூணு பேரோட வழி செலவுக்கு. வழி செலவு கேக்குறீங்க? இந்தாங்க 1000 ரூபாய். துணிக்கும் இருமுடிக்கும் இந்தாங்க 500 ரூபாய். வந்து ஜீப்ல ஏறுங்க, பம்பால இருமுடி கட்டிக்கலாம். நாமளும் கூடவே போய் வழியில முகத்தி அடிச்சிடலாம். எதடா அடிக்க போற? யூ ஆர் ஃப்ரம் ஸ்ரீசைலம். நடந்து பாதயாத்திரை போயிட்டு இருக்க கோயில் அவங்களை காணும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஓதச்சா எங்க பசங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். வந்து சேருங்க, அங்க பாக்கலாம். பாத யாத்திரை போறவங்க ஜீப் எதுக்குடா? நடன பாத்துக்கிறேன். இப்பவே நிறைய வயதா கொடுத்தாச்சு. என் கிளைண்ட் ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும், அதனால சீக்கிரம் டைவர்ஸ் கொடுங்க. என்னால பொறுமை இருக்க முடியாது சார். இந்த பீடிய ஒழிச்சு கட்டு. இந்த டெவலோட ஷேடோ மேல படாம என்ன காப்பாத்துங்க. யூ கால் மீ டெவல்? யூ ப்ளடி யூ இடியட். யூ டேம் இட். ஐ வில் பிரேக் யுவர் பாடி ஃபேட். யூ ஸ்டாப் மீ லைக் திஸ். யூ ரிப்போர்ட் பண்ணி ஷீரடியில ஒரு திருடனை புடிச்சிருக்காங்க. அவன் பசங்க சபரிமலைக்கு போயிருந்தா சொல்லிருக்கான். சபரிமலைக்கா? மேக சார் போன் பண்ணாரு, உங்களை உடனே வர சொன்னாரு.
பக்தி சாதாரண பக்தி மகாபக்தி. அவங்க ஒடி பையப்படுக்கு போய் சேர்ந்தான் அவன் கழிவு நிச்சயம் சேர விட கூடாது. உடனே சபரிமலைக்கு போ. கொஞ்ச தூரம் கோயில் வந்துடும் போது எங்க கூட நடந்து வாங்க. பெரிய பாவம். வாங்க வாங்க கிளம்புங்க. இங்க வேண்டாம், அங்க போய் பிடிச்சுக்கலாம். சுவாமி சன்னிதானத்துல பிடிச்சா தான் யாருக்கும் சந்தேகம் வராது. சுவாமியே சரணமய்யப்பா. அதெல்லாம் கட்ட முடியாது, இனி அடுத்த வருஷம் தான். இருமுடி காணா போச்சுன்னா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். திரும்பி போயிடுங்க. स्वामी ये टाइगर जोन है, वेरी डेंजरस. जाओ जाओ, उधर जाने को मना है. उस तरफ से जाना. जाओ जाओ. அக்கா, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். எல்லா கோயிலுக்கும் முடிப்பு கொண்டு போய் சேர்த்தோம். ஐயப்ப முடிப்ப சேர்க்க முடியாம போயிடுச்சு. அம்மா அப்பா பிரிஞ்சிருவாங்களா? ஆமா, முடிப்பு செலுத்தாம அம்மா அப்பா தப்பு பண்ணிட்டாங்க. ஐயப்ப முடிப்பு போனதுக்கு நாம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். அம்மா அப்பாவும் பிரிச்சு பாவம் நமக்கு தான்டா. கோர்ட்ல அம்மா அப்பா டைவர்ஸ் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு தான்டா. ஐடியா, கோர்ட் 10 மணிக்கு தானே? அம்மா அப்பா கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வருது 10 மணிக்கு மேல தானே? இப்போ 9 மணி ஆகுது. 10 மணிக்குள்ள நம்ம செத்து போயிட்டோம்னா? அப்போ நம்ம அம்மா அப்பா ஒன்னா இருக்கும் போதே நிம்மதியா செத்துலாம்க்கா. ஆமா, அதான் நல்லது. எப்படி செத்து போலாண்டா? ஏ பச்சோ, இதர் செ चले जाओ. ஆ ஜாது, பக்கத்துல தான் புலி இருக்காங்கா. நாம அது கிட்ட போகலாம். புலி ஐயப்ப வாகனம்ல, அது நம்மள தின்னுட்டா ஐயப்பன் கோவலாம் தின்றும்க்கா. ஆ ஆமா, நம்ம செத்து போனாலும் திரும்பவும் அம்மா அப்பாவுக்கே பொறுக்கணும். புலி நம்ம மேல பாஞ்சு கடிச்சிருமா? ஆமா, நான் டிஸ்கவரி சேனல்ல பார்த்த ஒரு சின்ன மான் குட்டிய கழுத்து புடிச்சு இழுத்துட்டு போய் பிச்சி பிச்சி தின்னுச்சு. நம்மளே அப்படியே கடிச்சு தின்னுடுமாக்கா. நாம கண்ண மூடிக்கிட்டு இருந்துட்டோம்னா புலி நம்மள என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியவே தெரியாது. போலாமா? இந்த மரத்து மேல நாம ஏறி புலி இருக்கிற புதருக்குள்ள குதிச்சிடலாம். போலாமா? நாம எதுக்காக செத்து போறோம்னு வீட்டுல எழுதி வைக்கலாம்க்கா. அத பார்த்தாது அம்மா அப்பா தெரிஞ்சுட்டோம். ஐயப்பா 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 ஐயப்பா, அம்மா அப்பா பாக்கணும் போல இருக்குதுக்கா. இனிமே பார்க்க முடியாதுடா. ஐயப்பா 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 சாமியே, ஐயப்பா ஐயப்பா சாமி, எங்களை மன்னிச்சிரு. ஓ, இருமுடி தொலைச்ச தப்புக்கு எங்களையே இருமுடி காணிக்கையா ஏத்துக்கப்பா. எங்க ரெண்டு பேரும் உயிரியும் முடிப்பு காணிக்கையா ஏத்துக்கப்பா. எங்க அம்மா அப்பா பிரிஞ்சிடாம காப்பாத்து சாமி. யாரோட அம்மா அப்பாவும் பிரிய கூட சாமி. சந்தனம் வணக்குது, சந்தனம் வணக்குது, சத்திய சபரிமலை மேலே.
வருஷம் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே இந்த மாதிரி ஆனந்தம் இல்லங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்த ரெண்டு பசங்க புலி பகுதிக்குள்ள விழுந்துட்டாங்க அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல வாங்க சாமி சீக்கிரம் வாங்க மூக்குத்தி இல்லாத முடிப்பு நமக்கு இந்த நெய்தேங்க நமக்கு எதுக்கு தேவையில்ல முழுவதும் நடந்து அவங்க விரதத்தை நானே முடிச்சு வைப்பேன் ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழகே நமக ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழகே நமக ஹரிகர புத்திரனே நமக கருணை பெரும் கடலே நமக ஒளி சிந்தும் கம்பீர சபரி கிரிவாச தவ கோல ஐயாவே நமக உயிர்க்கெல்லாம் உயிராகி உலகாளும் உருவான பிரம்மாண்ட ரூபாய நமக ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழவே நமக முடிதாங்கி மலையேறி பதினெட்டு படியேற பக்தர்களை வரவேற்கும் என்று சுவாமி இருமுடியை சுமந்தவுடன் இருவினைகள் களைந்துவிடும் குணம் கொண்டு குலம் காக்கும் என்றும் சுவாமி தந்தத்தர் தவறுக்கு தானேதான் பொறுப்பேற்று ஒரு பக்கம் சாய்ந்திட்ட ஓங்கார சுவாமி மதமின்றி இனமின்றி மலையேறி வருவோர்க்கு மனம் போல வரம் நல்கும் போர்க்கன்னி சுவாமி பந்தங்களில் விடுபட்டு பக்தியதி வசப்பட்டு குரல் கேட்டு குறை தீர்க்கும் மெய்யான சுவாமி ஐயப்ப தேவாய நமக அருசியே நமக நகத்தில் மலை தொட்டு சம்சார சுகம் விட்டு சரண கோஷமிட்டேன் கேளு சபரீசா பாவங்கள் தோஷங்கள் வேரோடு நீ நீக்கு பம்பாரதி தீர எரிமேலி வாசா நியாயத்தின் மலையேறி ஒழுக்கத்தின் படியேறி நிற்கின்றோம் முகம் காட்டு ஐயப்ப சுவாமி மகர சங்கராந்தி என்று ஜோதிய நனி நின்று மகிமைகளை காட்டிடுவாய் மணிகண்ட சுவாமி கர்மவினை ஓட்டுகின்ற தர்ம சாஸ்தா கலிகாலம் காக்கின்ற தேவாதி தேவா ஐயப்பா உன் புலிகளை வச்சே
தயாவரன் ரூபம் அமரர்களும் அருள் வேண்டும் அமிர்தாபிஷேகம் நிறைவேற்று நினைப்பெல்லாம் அரிய சந்தர்ப்பம் பதமலர்கள் பற்றியே சுழன்றாடும் உலகம் அன்பினிலே அர்ப்பணம் புஷ்பாபிஷேகம் வினயம் விநாசனம் பூமிக்கு பாரம் கலியுக கொடுமைக்கு இனி அழிவு நிச்சயம் என எதுவும் செய்ய முடியாது ஐயப்பா எந்த ஆயுதத்தாலே என்ன அழிக்க முடியாது சிவன் வரம் கொடுத்திருக்கார் என்ன அழிக்க நினைச்சா வில்லு இல்லாத ஒரு வில்லை எடுத்து நான் இல்லாத ஒரு நாணை தொடுத்து அம்பு இல்லாத ஒரு அம்பால குறி வைக்கணும் அப்படி ஒரு ஆயுதமே உலகத்தில் இல்லை எனக்கு அழிவு இல்லை பாருங்க புறப்படுங்க இத பாருங்க தெய்வத்துக்கு கட்டின முடிப்ப மறந்து போனதால உங்களுக்கு கஷ்டம் வரல வாழ்க்கையில நீங்க கட்டிக்கிட்ட தாய் மகன் கணவன் மனைவிங்கிற உறவு முடிப்ப மறந்து போனதுனாலதான் கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு உங்க வாழ்நாள் பூரா கணவன் மனைவியே இருப்போங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் பிள்ளைகளை பெத்துக்குங்க இல்லைன்னா பிள்ளைகளே வேண்டாம் எதுக்குன்னா புருஷன் இல்லாம மனைவி இருக்கலாம் மனைவி இல்லாம புருஷன் இருக்கலாம் ஆனா தாய் தந்தை இல்லாம பிள்ளைங்க இருக்கவே முடியாது மணிகண்ட சாமியா இருந்து சொல்றேன் அம்மா அந்த புலிங்களை எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண கம் ஆன் டெல் மீ டெல் மீ நான் சின்ன குழந்தையில இருந்தே அந்த புலிங்க கூட விளையாடி இருக்கேன் ஓ பிரேவ் பாய் அப்படினா உன்ன ஒரு போட்டோ எடுத்து வீர விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி அனுப்புறேன் யோ ஸ்டில் சாமி வந்து ஒரு ஸ்டில் அடியா பிரேவ் பாய் ஸ்டில் கம் ஆன் கம் ஆன் இந்த ஸ்டில் இந்த வருஷத்துல பெஸ்டா இருக்கணும் கம் ஆன் மேக் இட் ஃபாஸ்ட் என்ன
அந்த ரெண்டு பிள்ளைகளை பார்த்ததும் எனக்கும் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல தோணுச்சு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு ஆசையா உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. ஆகட்டும் அண்ணா.